நக்கீரன் பரவன் என்ற நடுவரவர்களே, நடை போட்டு வந்திருக்கும் என் கருத்துக்களை எடை கூட காத்திருக்கும் மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இப்பொழுது பேச வந்துள்ள தலைப்பு பெண் கல்வியின் அவசியம். பெண்கள் முன்னேற்றத்திற்கு பெருந்தடையாக இருப்பது அவர்களை வீட்டில் முடக்கி வைப்பதே. அழுப்பூரும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று பெண்களின் பேதப்படுத்திய காலம் முன்னர் இருந்தது. ஆனால் இன்றோ பெண்கள் பல துறைகளை சாதித்து வருகின்றன. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரியின் பெண்கள் நடந்து வந்தோம் என்ற வாரதியாரின் பாடலுக்கேற்ப பெண்கள் நாணைக்கிணையாக இன்று பல துறைகளை சாதித்து வருகின்றன. இதற்கு மூல காரணம் என்ன? கல்வியே ஆகும். கல்வி என்பது ஒருவன் சமுதாயத்தை காக்கும். அதுபோல ஒரு குடும்பத்தில் உள்ள குடும்பத்தில் ஆணிவேராக திகழும் பெண் கல்வி கற்க வேண்டும். அவள் கல்வி தேர்ச்சி பெற்றால்தான் அக்குடும்பத்தை காக்க முடியும். ஒரு பெண் கல்வி இல்லாதவள் என்றால் அவள் கலநிலத்தை போன்றவள். கலநிலத்தை புற்கள் விளைக்கலாம், ஆனால் புதர்வுகளை விளைக்க முடியாது என்று சபாரதியாசன் திட்டவட்டமாக கூறியுள்ளார். பெண் கல்வி என்பதன் மூலம் பெண்ணடிமை என்ற விலங்கினை உடைத்து நவீன உலகத்தில் பெண்கள் சாதித்து வருகின்றன. நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் என்ற பொன்மொழிக்கேற்ப ஒரு குடும்பத்தில் பெண்கள் கல்வி கற்றால்தான் அக்குடும்பம் சிறப்பாகவும் செழிப்பாகவும் வாழும். ஒரு பெண் தன் கணவனுக்கும் குடும்பத்திற்கு மட்டும் உழைக்கும் அடிமையாக இல்லாமல் பெண் சமுதாயத்திற்கு உழைக்கும் ஒரு தியாகியாக இருக்க வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் படித்தவர்கள் சில, அதிலும் பெண்கள் மிகவும் குறைவே. அப்படி இருந்தும் அவ்வையார், காரைக்கால் அம்மையார், ஆண்டாள் போன்றவர்கள் படித்து பெண்ணிடத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். இன்று அன்னை தெரசா, இந்திரா காந்தி போன்றவர் மேலும் பெண்ணினத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். பெண்ணினத்திற்காக உபேசா, திருவிக்கா, ராஜாராம் மோகன் ராய், பெரியார் போன்றவர்கள் குரல் கொடுத்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் விளையாட்டுத்துறையில் எண்ணற்ற பெண்கள் சாதித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் விண்வெளி துறையிலும் பெண்கள் சாதித்து வருகின்றனர். இதற்கெல்லாம் காரணம் என்ன? கல்விதான். அதுவும் பெண்கள் கல்வி கற்பது இன்றியமையாதது ஆகும். அனைத்து செல்வங்களிலும் இன்றியமையாதது கல்வி செல்வம் ஆகும். அதுவும் பெண் கல்வி என்பது குறிப்பிடத்தக்கதாகும். என